ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல இப்போல்லாம் மார்னிங் டாஸ்க்கோட தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இதை ஆரம்பிக்கும் போது ஏதாவது சண்டை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பதட்டமாகவே வச்சுட்ருக்காங்க. அதுலேயும் இன்றைக்கி சனம் டாஸ்க் பண்ண வந்தப்ப இன்னும் பதட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. பாலாஜி வேற முதுகு பக்கம் காட்டி உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மார்னிங் டாஸ்க்கை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக ஆரி கேமரா முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தார். தான் சம்யுக்தாவை பார்த்து தருதலை அப்படின்னு சத்தமாக கத்துனது தப்பாக இருந்தால் சம்மந்தப்பட்டவங்க காலிலையும் தமிழக மக்கள் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறதா சொல்லியிருக்காரு. ஸோ இது கமல் சார் பஞ்சாயத்து பண்ணி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து லக்ஸரி பட்ஜெட்டுக்காக 1000 பாயிண்ட்ஸும் மைனஸ் பண்ணிட்டாங்க. முழுநீள ஆங்கில வாக்கியங்கள் பேசுனதுக்காக 500 பாயிண்ட்ஸையும் பாலாஜி அடிக்கடி மைக்க போடாததுக்காக 500 பாயிண்ட்ஸையும் குறைச்சிட்டாங்க. தொடர்ந்து சம்யுக்தாவும் பாலாஜியும் இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. மோசமான போட்டியாளர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பாலாஜி சொல்ல, எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சம்யுக்தா கேட்க, அப்போ நான் ஜெயிலுக்கு தான் போயாகணும் அப்படின்னு பாலாஜி சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் இந்த வாரம் டாஸ்க்லாம் நல்லா பண்ணதால இந்த வாரம் யாரும் ஜெயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண பாலாஜி குதி குதினு குதிச்சுட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து நிசா, ஆரி, சோம் மூணு பேரையும் அடுத்த வார கேப்டனுக்காக போட்டி போட தேர்ந்தெடுத்தாங்க. தொடர்ந்து சம்யுக்தா கோர்ட்ல ஆரி நடந்துகிட்ட விதம் பத்தி யாருக்குமே தப்பா தெரியலையா அப்படின்னு அழுதுட்டே இருந்தாங்க. ரியோ வந்து சமாதானப்படுத்த பின்னாடியே ஆரி வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, கோர்ட்ல நீங்க கத்துனது பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து பார்த்தோம்னா நேத்து ஆர்கே ஜினேக்கு ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி இன்னைக்கு பிரீத்தி மிக்ஸிக்கு விளம்பரப்படுத்தி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இதுல ஆரி, அர்ச்சனா, சோம் இவங்களோட டீம் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து கேப்டன்சிக்கான டாஸ்க் நடத்தினாங்க. இதில் பெரிய கயிறா ஒன்று கொடுத்து அதோட ஒரு முனையை போட்டியாளரை சுற்றி கட்டிட்டு இன்னொரு முனையை தூணில் கட்டிட்டாங்க. யார் மொத்த கயிற்றையும் தூணில் முதல்ல சுற்றி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த டாஸ்கில் ஆரி வின் பண்ணி கேப்டன் ஆயிட்டார். நிசா பார்த்தோன்னா கடைசி ரெண்டு சுற்று இருக்கும்போது முடியாமல் கீழே உக்காந்துட்டாங்க. சோம்க்கு கயிறு சிக்கலில் மாட்டிக்கிச்சு. ஸோ ஆரி வின் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் அடுத்த வார குக்கிங் டீம், வெசல் வாஷிங் டீம், ஹவுஸ் கீப்பிங், பாத்ரூம் கிளீனிங் டீமை பிரித்தாங்க. மேலும் அடுத்த வாரத்திலிருந்து தினமும் மீட்டிங் நடக்கும் அப்படின்னும் அதில் அன்னன்னைக்கு நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னும் ஆரி சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு கமல் சார் வரனால் அவருக்கு வெளியவும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குது. அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வரதால் நிறைய ப்ரெஸ் மீட், பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு பிஸியாக இருந்துட்டுருக்காரு. அதே போல் பிக்பாஸ் வீட்லேயும் நிறைய பஞ்சாயத்துகள் காத்துட்ருக்கு. குறிப்பாக பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதிகபட்சமாக கமல் சார் பாலாஜிக்கு வார்னிங் கொடுத்தாலே பெரிய விஷயம்தான். அடுத்து அதே தருதலை மேட்டர் தான். ஆரி சம்யுக்தாவை பார்த்து தருதலை தருதலை அப்படின்னு சத்தமாக கத்திட்டு இருந்தது. பாலாஜி சனமை தருதலை அப்படின்னு சொன்னது. சனம் பாலாஜியை பின்னாடி இருந்து கிக் பண்ணது. ஆரிக்கும் சம்யுக்தாவுக்கும் நடந்துட்டுருக்கிற சண்டைகள், சுசித்ரா ஒருதலை பட்சமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அப்படின்னு ரெண்டு நாட்களுக்கு கமல் சாருக்கு போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. மேலும் இந்த வாரம் 7 பேர் நாமினேட்டாக இருக்காங்க. பாலாஜியும் ஆரியும் சேஃப் ஜோனில் இருக்காங்க. மிச்சம் இருக்கிற 5 பேருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. இதில் கடைசியாக வியாழக்கிழமை கிடச்ச தகவல் படி அஃபீஷியல் ஓட்டிங்கில் சோம் ரொம்ப லீஸ்ட் ஓட் வாங்கி கடைசி இடத்துல இருக்கிறதாகவும், அவருக்கு அடுத்து சுரேஷ் ரொம்ப லீஸ்ட் ஓட் வாங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வீக்கெண்டில் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ இல்லையோ, இந்த வாரம் எவிக்சன் கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது.